பொன்னியின் செல்வன் படம். இது எல்லோரும் எதிர்பார்க்குற படங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த கதையும் பல லட்சம் பேர் படித்த கதை. 1950 வாக்கில் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு சரித்திர தொடரை எழுதுறாரு. அது பல லட்சம் வாசகர்களே போய் சேருது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட தொடரை பல பேர் படம் எடுக்க முயற்சி பண்ணாங்க, யாராலையும் முடியல. இப்போதைக்கு இந்த தொடர் திரைப்படமாக உருவாயிருக்கு. அது 2 பாகங்களாக வெளிவருதுன்னு சொல்கிறாங்க. அவருடைய பாடல்கள் வெளிவந்திருக்குது. அது தவிர அதில் நடிக்கிற நடிகர்களுடைய யார் யார் என்னென்ன பாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலாம் வெளியாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலில் 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்ட தொடர், பல லட்சம் வாசகர்களை கவர்ந்த தொடர் இப்போதைக்கு படமாக வர்றதை இந்தியா முழுவதும் பெரும் ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க. அந்த கதையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. சில பேர் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. பொன்னியின் செல்வன் 5 பாகங்களை வந்தது. அதனுடைய முதல் பாகம் புது வெள்ளம் அப்படிங்கிற தலைப்புல 57 அத்தியாயங்களை கொண்டதா இருந்தது. 2 பாகம் சுழல் காற்று அப்படிங்கிற தலைப்புல 53 அத்தியாயங்களை கொண்டதா இருந்தது. 3 பாகம் கொலைவாள் அப்படிங்கிற தலைப்புல 46 அத்தியாயங்களை கொண்டதா இருந்தது. 4 பாகம் மணிமுகடம் தலைப்புல 46 அத்தியாயங்கள் வந்தது. 5 பாகம் யாகச்சகரம் அப்படிங்கிற தலைப்புல 91 அத்தியாயங்களை இந்த தொடர் வெளிவந்தது. இவ்வளவு மாபெரும் கதையை படிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 செலவு பண்ணும். விடாந்தடான்னு படிக்கணும்னா 3-4 செலவு பண்ணும். அந்த கதையை ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள சில வீடியோக்களாக பிரித்து, சில பாகங்களாக பிரித்து உங்களுக்கு தரத்துக்கான ஒரு முயற்சி தான் இது. இந்த முதல் பாகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் வர கதாபாத்திரங்களை ஓரளவுக்கு நம்ம அறிஞ்சிக்கிறது நமக்கு இந்த கதையில் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த கதையில வர்ற ராஜ்யம் வந்து சோழ ராஜ்யம். தஞ்சையை தலைமையிடமாக கொண்டு ஆண்ட சோழ மன்னர்களுடைய வரலாற்றின் பின்னணியில தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. சோழ சாம்ராஜ்யத்துடைய அரசன் விஜயாலய சோழன், அவனை தொடர்ந்து ஆதித்த சோழர் பட்டத்துக்கு வரார். ஆதித்த சோழருக்கு பிறகு அவரது மகன் பராந்தக சோழன், அவர் மன்னராக வரார். பராந்தக சோழருக்கு 3 மகன்கள் இருக்காங்க. முதலாவது மகனுடைய பேர் ராஜாதித்யர். தக்கோலத்துல நடந்த போர்ல அவர் இறந்துடுறார். 2 மகன் கண்டராதித்தர், அவருடைய மனைவி செம்பியன் மாதேவி. 3 மகன் அரிஞ்சய சோழர். இந்த நிலையில தான் பராந்தக சோழருக்கு பிறகு கண்டராதித்தர் பட்டத்துக்கு வராரு. அண்ணனோட மறைவுக்கு பிறகு அரிஞ்சய சோழர் மன்னராகிறார். கண்டராதித்தர் இறந்த பிறகு அவருடைய மகன் மதுராந்தகன் தான் மன்னராகிற வாய்ப்பு. ஆனா அவன் ரொம்ப சின்ன பையனா இருந்தான், ரொம்ப சிறுவனா இருந்தால அவனுக்கு அந்த மன்னராகும் வாய்ப்பு பறிப்போயிடுச்சு. அரிஞ்சய சோழரை வந்து மன்னராக்குறாங்க. அரிஞ்சய சோழர் இறந்த பிறகு அவருடைய வாரிசா சுந்தர சோழர் ஆட்சிக்கு வந்துடுறார். சுந்தர சோழருடைய மூத்த மகன் ஆதித்த கரிகாலன். இவர் பல போர்கள்ல வெற்றி வாய் சூடுனவர். குறிப்பா சொல்லணும்னா சோழர்களோட தொடர்ந்து மோதல் போக்கை நடத்திட்டு வந்த வீரபாண்டியன் மன்னனுடைய தலையை வெட்டி சாய்ச்சார். அதனால அவருக்கு சுந்தர சோழர் உயிரோடு இருக்கும் போதே இளவரசர் பட்டமும் அதிகாரமும் அளிக்கப்பட்டது. சுந்தர சோழருடைய 2 குழந்தை குந்தவை பிராட்டின்னு அழைக்கப்படுறாங்க. 3 இளைய மகன் அருள்மொழிவர்மன். கண்டராதித்தர் காலமான பிறகு அவருடைய மனைவி செம்பியன் மாதேவி சுந்தர சோழரின் அரசுல பெரிய பிராட்டின்னு அழைக்கப்படுறாங்க. சுந்தர சோழர் உடம்பு சரியில்லாம தஞ்சாவூர் அரண்மனையில படுத்திருக்காரு. அவருடைய மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் இளவரசர் பட்டத்தோட காஞ்சிபுரத்துல பொன் மாளிகை கட்டிட்டு இருக்காரு. அருள்மொழிவர்மர் இலங்கைக்கு போருக்காக போயிருக்கார். இந்த சூழல்ல தான் கதை தொடங்குது. பொன்னியின் செல்வன் கதையில முக்கியமான கதாபாத்திரங்கள் 22 கதாபாத்திரம். இது அத்தனையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. இந்த கதையோட்டத்தோட நம்ம போகும்போதே எல்லா பேருமே நமக்கு நினைவுக்கு வந்துடும். வானர்குலத்து வல்லவராயன் வந்தியத்தேவன், இவனை கதையில வந்தியத்தேவன் சுருக்கமாக அழைக்க போறோம். அடுத்தது சுந்தர சோழர், அவருடைய மூத்த மகன் ஆதித்த கரிகாலன், அவரது புதல்வி குந்தவை நாச்சியார், இளைய மகன் அருள்மொழிவர்மன், பின்னால் அவர் தான் ராஜராஜ சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஆழ்வார்க்கடியான் நம்பி என்கிற திருமலையப்பன், பெரிய பழுவேட்டரையர், அவரது இளையராணி நந்தினி, பெரிய பழுவேட்டரையர் நம்பி சின்ன பழுவேட்டரையர், செம்பியன் மாதேவி, கடம்பூர் சம்புவரையர், சம்புவரையரின் மகன் கந்தமாறன், சம்புவராயரின் மகள் மணிமேகலை, சேந்த நபுதன், குழந்தை ஜோதிடர் வானதி, இவங்க வந்து குந்தவையின் தோழி, மந்திரவாதி ரவிதாசன், குடும்பாலூர் வேளாளர் மதுராந்தகன், அனிருத்த பிரம்மராயன், தியாக விடங்கர் பூங்குழலி. இந்த 22 கேரக்டர் தான் பொன்னியின் செல்வன்ல இருக்கிற கேரக்டர். இப்போ வாங்க கதைக்கு போவோம். 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழகம். பொன்னியின் செல்வன் கதையின் கதாநாயகன் வல்லவராயன் வந்தியத்தேவன் காஞ்சிபுரத்திலிருந்து தஞ்சாவூருக்கு குதிரையில பயணப்படுறான். அன்னைக்கு ஆடி பெருக்கு நாள். இன்னைக்கு வீராணம் ஏரின்னு அழைக்கப்படுகிற
அன்றைய வீர நாராயண ஏரிக்கரையோரம் அவனுடைய குதிரை போய்கிட்டு இருக்கு. அதனுடைய அழகை அவன் ரசிக்கிறான். அந்த கரையோரத்துல ஆடிப்பெருக்கையொட்டி அந்த சுத்து பகுதி கிராமத்தினர் எல்லாரும் வந்து ஆடிப்பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கான். அந்த உற்சாகமான கொண்டாட்டத்துல மக்கள் ஈடுபட்டு இருக்கிறத பார்த்து ரோழ வளநாடுங்கிறது சரியாதான் இருக்கு. பயிர்கள்லாம் செழித்து வளர்றதுக்காக வீர நாராயண ஏரிய ஏற்படுத்திய சோழ மன்னர்களுடைய புத்தி கூர்மையை பத்தி நினைச்சு அவன் சந்தோஷப்படுறான். அவன் அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு வடவாற்றுல ரெண்டு மூணு பெரிய படகுலாம் வருது. அந்த படகுல ஒரு பெரிய படகுல பனைமர சின்னம் பொறித்த கொடி பறந்துட்டு வருது. இதை பார்த்துட்டு பெரும்பாலான மக்கள் கரையோரத்தில் இருந்த மக்கள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க, கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரில அந்த படகு கரையோரத்துக்கு வந்தது. அதிலிருந்து திடுதிடுன்னு எல்லா வீரர்களும் இறங்கினாங்க. இறங்கினவங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு உத்தரவு போடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்தான் வந்தியத்தேவன். யாரு இவங்க இந்த மாரி திடீர்னு உத்தரவு போடுறாங்க, மக்கள்லாம் பயந்து ஓடிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவன் நினைச்சிட்டு ஒரு பெரியவர் அங்க நிக்கிறாரு. அந்த பெரியவர்கிட்ட கேக்குறான், பெரியவரே அந்த படகுல வர்றது யாரு? அவங்கள பார்த்துட்டு ஏன் எல்லாரும் ஓடுறாங்க? யார் இந்த வீரர்கள்? எல்லாரையும் விரட்டுறாங்க. தம்பி, நீங்க ஊருக்கு புதுசு போல இருக்கு. அந்த பெரிய படக பாருங்க, அதுல பணமரச்சமா இருக்குல்ல, அதுல பெரிய பழவாட்டையர் வராரு. அதனாலதான் நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். பழுவேட்டரையர் பத்தி ஏற்கனவே வந்தியத்தேவன் கேள்விப்பட்டிருக்கு. சோழ மண்ணில் அதிகாரம் படைத்த பெரிய பழுவேட்டரையர் பல போர்களில் வென்றவர் அப்படிங்கிற விஷயம் வந்தியத்தேவனுக்கு தெரியும். அதனால அவரை பார்க்கணும்னு முதல்ல நினைச்சான். காஞ்சிபுரத்திலிருந்து வந்தியத்தேவன் புறப்படும் போது இளவரசர் ஆதித்த கரிகாலன் இருக்காரு. அவர் ரெண்டு ஓலைகளை கொடுக்கிறாரு வந்தியத்தேவன்கிட்ட. வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனுடைய நெருங்கிய நண்பன். இந்த ரெண்டு ஓலையும் கொடுத்து யாருக்கிட்ட அந்த ஓலையை கொடுக்க சொல்றனோ அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது வரைக்கும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஈடுபடாத, ரொம்ப எச்சரிக்கையா போவது அவசியம் அப்படின்னு எச்சரிச்சு அனுப்பிச்சிருக்காரு. அது நினைவுக்கு வந்தோடனே பெரிய பழுவேட்டையரை பார்க்கிற எண்ணத்தை கைவிடுறான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் வீரநாராயண ஏரி கரையோரம் குதிரையில போயிட்டு இருக்கிற சமயத்துல காஞ்சிபுரத்துல ஆதித்த கரிகாலர் பொன் மாளிகை கட்டுற பணியில ஈடுபட்டு இருக்காரு. அவருடைய சகோதரி தங்கை அவங்க பழையாறையில இருக்காங்க. அவருடைய தம்பி அருள்மொழிவர்மன் இலங்கைக்கு போருக்காக போயிருக்கார். ஆதித்த கரிகாலனுடைய அப்பா சுந்தர சோழருக்கு உடல் நலம் சரியில்லை. அவருடைய ரெண்டு கால்களும் செயலிழந்து போயிடுச்சு. இந்த சூழல்ல இதுவரைக்கும் பழையாறையில இருந்து அவரு தஞ்சையில அதிகாரம் இடத்திலையும் தஞ்சை கோட்டையுடைய அதிகாரத்தையும் வச்சிருக்கிற பெரிய பழுவேட்டரையும் சின்ன பழுவேட்டரையும் அவருக்கு பாதுகாப்பு கருதி அவர் வந்து இனிமே பழையாறையில் இருக்க வேண்டாம், அவர் தஞ்சாவூர் அரண்மனையில தான் இருக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சுந்தர சோழரை தஞ்சை அரண்மனைக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. இதுதான் வந்தியத்தேவ வீர நாராயண ஏரி கரையோரம் போகும்போது இருக்கிற சூழல். படகுல இருந்து இறங்கின பெரிய பழுவேட்டையர் யானை மேலே அமர்ந்து தன்னோட பயணத்தை தொடர்றார். அவருக்கு பின்னாடி ஒரு அழகான திரைச்சீலையிடப்பட்ட பல்லக்கு தொடருது. இத அந்த பகுதியில குதிரையை நிறுத்திட்டு ஓரமா நின்றுட்டு இருக்கிற வந்தியத்தேவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது பெரிய பழுவேட்டையருடைய யானை கடந்து போகுது. அந்த திரைச்சீலையிடப்பட்ட பல்லக்கு வந்துட்டு இருக்கு. அவன் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த பல்லக்குல இருந்த திரைச்சீலை விலகுது. ஒரு அழகான பெண்ணின் கைகள் வெளியில தெரியுது. வந்தியத்தேவனுக்கு பின்னாடி நின்ன யாரையோ பார்த்துட்டு ஒரு பீதி அடைஞ்ச குரல் எழுப்பி அந்த திரைச்சீலையை மூடிட்டு கண்ணிமைக்கும் நேரத்துல இது நடந்தது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, நமக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னு திரும்பி பாக்குறான். அது வேற யாரும் இல்லைங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவர் அந்த கரையோரத்துல பார்த்தா யாரோ சில பேருகிட்ட அவர் சண்டை போட்டுட்டு இருந்தார். உங்க சிவனை விட பெருமாள் தான் வசதி அப்படின்னு அவர் சண்டை போட்டுட்டு இருந்தார். குடுமியும் குள்ளமான உருவமும் கருத்த நிறமும் பெரிய தொப்பையும் உடைய அந்த பெரியவரை அவன் பார்க்கிறான். அவர் தான் தன்னுக்கு பின்னாடி நிற்கிறார். இவரை பார்த்து ஏன் அந்த பெண் பீதி அடைஞ்சு அலறணும் அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் எழுவுது. இந்த சந்தேகத்தோட அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அவர் யாருடா? ஆழ்வார்க்கடியான் நம்பி. அவர் தான் அங்க நிக்கிறாரு. வந்தியத்தேவன் கொஞ்ச நாளை அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் பொழுது பெரிய பழுவேட்டையருடைய யானை கடந்து போயிடுச்சு, பல்லக்கும் கடந்து போயிடுச்சு. அவன் கொஞ்சம் தாமதிச்சு திருப்பியும் தன்னுடைய பயணத்தை தொடர்றான். அவன் தொடர ஆரம்பிக்கும் பொழுதே அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தியத்தேவன் கிட்ட வராரு. நீ கடம்பூர் மாளிகை தானே போற தம்பி அப்படின்னு கேட்கிறாரு. இவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா மாலை நேரம் ஆயிடுச்சு, அவன் பயணத்தை தொடரணும். இந்த சூழல்ல எங்கேயாவது இன்னைக்கு இரவு தங்கிட்டு மறுநாள் தான் தன்னுடைய பயணத்தை தொடரணும்னு நினைக்கிறான். அவன் அப்படி நினைக்கும் போது தன்னுடைய நண்பன் கந்தமாறனுடைய கடம்பூர் மாளிகையில தங்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருந்தான். இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான். சரி பரவாயில்ல, நான் கையில ஒரு ஓலை வச்சிருக்கேன், இந்த யானையில போறவரும் இந்த பல்லக்குல போற பெண்ணும்
கடம்பூர் மலைக்கு தான் போறாங்க. அந்த பெண்ணுகிட்ட யாருக்கு தெரியாம இந்த ஓலையை கொடுத்துட்டுனா போதும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் அவன் மறுக்கிறான், இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிரையில புறப்படுறான். அவன் பயணத்தை தொடரும் போது அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, பெரிய பழுவேட்டையருக்கு 50 வயசு தாண்டி போச்சு, இந்த வயசுல ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை எங்க போனாலும் பல்லக்களை வச்சு அழைச்சிட்டு போறாரு அப்படின்னு கேலியும் கிட்டலுமா பேசிட்டு இருக்காங்க. இது வந்தியத்தேவனுடைய காதுல விழுது. அது சரி, தலையில குடுமி, கருத்த உருவம், பெரிய தொப்பை, நெற்றியிலையும் கைகளிலையும் நாமம் போட்டிருக்கிற அந்த பெரியவருக்கும் அந்த பல்லக்கில் போன பொண்ணுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியலன்னு யோசனை பண்ணிக்கிட்டு அவன் கடம்பூர் மாளிகையை நோக்கி பயணமானான். கடம்பூர் மாளிகையை வந்தியத்தேவன் போய் அடைஞ்ச போது இருட்டாயிடுச்சு. அங்க ஏற்கனவே பெரிய பழுவேட்டையரும் பல்லக்கில் போனவங்க இளையராணி நந்தினி இவங்கெல்லாம் போயிருக்கிறதால, பல விருந்தினர்கள் வந்திருக்கிறதால அந்த மாளிகையே வீரர்களுடைய பாதுகாப்புல இருக்கு. எல்லா தடைகளையும் மீறி நண்பன் கந்தமாதரனை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு மாளிகைக்குள்ள வந்தியத்தேவன் போயிட்டான். வந்தியத்தேவனை கந்தமாறன் வரவேற்றான். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். விருந்தினர்கள்லாம் சில பேர் வந்திருக்காங்க, இந்த சூழலை உன்னை சரியா கவனிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டாவன் இரவு வந்ததுக்கு பிறகு அவனை படுக்கிறதுக்காக அரண்மனையில மேல் மாடத்துல ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க போய் படுத்துக்கோ, நான் கொஞ்ச நாளில வர எனக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு உன்னோட வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சரின்ட்டு வந்தியத்தேவனும் பகல் ஃபுல்லா குதிரையில பயணமானதால ரொம்ப களைப்பா இருந்தா, அதனால அவன் போய் படுத்துறங்குவோம் காலையில நமக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல் மாடத்துல போய் படுத்து தூங்குறான். கொஞ்ச நாளில ஏதோ ஒரு பேச்சு குரல் கேட்கவே அவனுக்கு விழிப்பு வந்துடுச்சு. எங்கடா பேச்சு குரல் கேட்குதுன்னா, கீழே அந்த முற்றத்துல யாரோ சில பேர் பேசுகிறது அவன் காதல விழுது. சரியா கேட்கல, ஏதோ பேசிக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. சரி, அது என்னதான் பேசுறாங்க பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து கீழே என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறான். அங்க அவனுடைய நண்பன் கந்தமாறன் இருக்கான், அவங்க அப்பா சம்புவராயர் இருக்காரு, பெரிய பழுவேட்டையர் இருக்காரு. அந்த பெரிய பழுவேட்டையரோட வந்த பல்லக்கும் அங்க இருக்குது. இதை தவிர சில குறுநில மன்னர்கள் சுத்தி உட்கார்ந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அந்த மாளிகையை சுத்தி அவன் கண்ணு வந்த போது, எதுக்கு இதே போல இவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கறதுக்கு ஒரு உருவம் நிக்குது. அந்த உருவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிடறான். அந்த உருவம் வேற யாரும் இல்ல, ஆழ்வார்க்கடியான் நம்பிதான் அங்க என்ன பேசிக்கிறாங்கிறத ஒட்டு கேட்கிறார். இவர் ஏன் ஒட்டு கேட்கணும் அப்படின்னு சிந்தனையோட இவனும் அந்த பேச்சை ஆர்வத்தோட கேட்கிறான். அந்த காலகட்டத்துல சோழ மன்னருடைய வாரிசாக இருந்த ஆதித்த கரிகாலனுக்கு இளவரசர் பட்டம் சூட்டினது சுந்தரச்சோழருடைய ஆட்சியில மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவர்களாகவும் அதிகாரம் மிக்கவர்களாகவும் இருந்த பெரிய பழுவேட்டையருக்கும் சின்ன பழுவேட்டையருக்கும் பிடிக்கல. ஏன்னா தங்களை கேட்காம ஆதித்த கரிகாலனை இளவரசர் ஆக்கினது பிடிக்காததோட மதுராந்தகன் தான் அடுத்து மன்னராவதுக்கான தகுதி உடையவர், அவருக்கு தான் உரிமை இருக்கு, அதனால மதுராந்தகனை தான் மன்னராக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. இததான் மற்ற குறுநில மன்னர்களோட ஆலோசனை நடத்துறதுக்காக கடம்பூர் மாளிகைக்கு வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாங்க. ரகசியம், மதுராந்தகன் யார் அப்படின்னா, கண்டராதித்தர் காலமான பிறகு அருஞ்சய சோழன் ஆட்சிக்கு வர்றார். ஆனா கண்டராதித்தருடைய மகன் மதுராந்தக சோழன் அப்ப ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கான், அதனால அவனை மன்னராக்குற வாய்ப்பு இல்லாம போகவே அந்த வாய்ப்பு அருஞ்சய சோழருக்கு கிடைக்குது. அருஞ்சய சோழர் ஆட்சியில இருக்கும்போது சுந்தர சோழருக்கு அடுத்த வாரிசுக்கான பட்ட சூட்டப்பட்டு அவர் அரியணையிடுறார். மதுராந்தகன் இளவரசர் ஆதித்த கரிகாலனுடைய சித்தப்பா முறையா ஆகணும். இப்ப அவரை தான் மன்னராக்கணும். பெரிய பழுவேட்டையரும் சின்ன பழுவேட்டையரும் முயற்சி பண்றாங்க. இவங்க நடத்தின ஆலோசனை கூட்டத்துல அவங்க பேசின தகவல்கள் எல்லாம் வந்து வந்தியத்தேவனுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. நம்முடைய ஆதித்த கரிகாலனுக்கு மன்னர் பதவி கூடாதுங்கிறாங்க இவங்க அப்படின்னு ரொம்ப ஆத்திரம் வருது அவனுக்கு. இருந்தாலும் இது வேற மேல என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த கீழ் மாடத்துல பேசிட்டு இருக்கிற விஷயத்த உத்து கவனிக்கிறான். மதுராந்தகனா தான் அரசராக்கணும் அப்படின்னு பெரிய பழுவேட்டையர் பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க இருந்த சில பேரு, மதுராந்தகன் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டாரு, அவர் வந்து அரசராகிறதுக்கு விரும்பலன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாரு, அவருக்கு விருப்பம் இருக்கா, அவருடைய சம்மதம் பெற்றிருக்கீங்களா அப்படின்னு பெரிய பழுவேட்டையரை நோக்கி சில பேர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஆமா, அவருடைய முழு சம்மதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லக்கு நோக்கி நடந்து போறாரு. அந்த சிறைச்சியில கிட்ட குனிஞ்சு, இளவரசர் மதுராந்தகர் வாழ்க வாழ்க, சோழர் குல வாரிசே வெளியே வருக அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்ட உடனே அந்த திரைச்சீலையிடப்பட்ட பல்லக்கில் இருந்து மதுராந்தக சோழன் வெளியில வரான். இதை பார்த்து வந்தியத்தேவனுக்கு அதிர்ச்சி. ஒரு பொண்ணுள்ள பயணம் பண்ணா இதுல போய் மதுராந்தகன் ஒளிஞ்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு அவன் சந்தேகப்படுறான். இந்த கடம்பூர் மாளிகையில நடந்த விஷயம் வந்தியத்தேவனுக்கு அதுக்கப்புறம் தூக்கத்தை கலைச்சிருச்சு. அவன் படுத்து புரண்டான ஒழிஞ்சு தூக்கமே வரல. இவனுடைய சதி திட்டம் வந்து அவனுக்கு தெரிஞ்சு போனோடனே என்ன செய்யறதுன்னு தெரியல,
ரொம்ப குழப்பத்திலேயே இருந்தான். சரி, நமக்கு ஆதித்த கரிகாலர்கிட்ட முதல் வேலையை நம்ம செஞ்சு பிடிப்போம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு படுத்திருக்கான். மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே நண்பன் கந்தமாறன்ட்ட விடை பெற்றுட்டு கொள்ளிடம் மாற்றங்கரையை கடக்கிறதுக்காக முற்பட்டான். ஐயா வந்துட்டேன், வந்துட்டேன், நிறுத்துங்கோ ஐயா, போடக நிறுத்துங்கோ அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. யாருன்னு திரும்பி பாக்குறான், வேற யாரும் இல்லைங்க, அது திருப்பியும் ஆழ்வார்க்கடியான் தான் அது. சரி, அவர் வரட்டும் அப்படின்னு அவன் மனசுல நினைக்கிறான். ஏன்னா அவரை பத்திய முழு தகவல் நமக்கு இன்னும் தெரியலையே, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்துலதான் படகோட்டிகிட்ட சொல்லி அவரையும் ஏத்திக்கிறான். படகு அக்கறைக்கு போயிடுச்சு, அங்க இறங்கிடுறான். கந்தமாறன் வந்து ஏற்கனவே அவனுக்கு துணைக்கு அனுப்பின வீரன் வந்து குதிரை வாங்குறதாக போறான், வேற குதிரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றதுக்காக. அந்த சூழல்ல ஆழ்வார்க்கடியான் நம்பி தனிச்சு இருக்கா, அவங்ககிட்ட வந்தியத்தேவன் பேச்சு கொடுக்குறான். சுத்தி வளைச்சு பேசும்பொழுது பல்லக்கில் இருக்கிற பொண்ணுக்கு ஓலை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறான் வந்தியத்தேவன். அவள் வந்து என்னுடைய வளர்ப்பு தங்கை நந்தினி, அவளுக்கு தான் நான் அந்த ஓலை கொடுத்தேன் அப்படின்னு அந்த ஆழ்வார்க்கடிய நம்பி சொல்றான். அப்படியான ஆச்சரியத்தோட வந்தியத்தேவன் கேட்டுக்கிறான், என்னுடைய தங்கைய பெரிய பழுவேட்டையர் திரைப்பிடிச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அவளை என்னால நேர்ல பார்க்க முடியல, அவளை சந்திச்சு 3 வருஷம் ஆகுது, அவளை சந்திக்கிறதுக்காகத்தான் நான் ஒரு ஓலை உங்ககிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொல்றான். அது ரொம்ப ஆச்சரியத்தோட வந்தியத்தேவன் கேட்டுக்கிறான். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளி விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சோழ ஆட்சியை பத்தி பேசிட்டு இருக்கான் வந்தியத்தேவன். அப்போ சுந்தர சோழருக்கு ஏதாவது ஆபத்து நேருமோ அப்படின்னுங்கிற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துறான் ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்ட. ஆழ்வார்க்கடியான் அந்த பேச்சில பிடி கொடுக்காம, எனக்கு தெரியாது, குழந்தையில இருக்கிற ஜோதிடர்கள் தான் எல்லா விஷயமும் தெரியும், அவரை பார்த்தா வேணா அவருடைய ஆட்சிக்கு ஆபத்து இருக்கா இல்லையா அப்படிங்கறது தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்தியத்தேவன் ஒரு முடிவுக்கு வரான், சரி நம்ம தஞ்சாவூருக்கு போறதுக்கு முன்னாடி குடந்தை ஜோதிடரையும் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்றான். குதிரை வாங்க போன வீரன் திரும்பி வந்துடுறான். அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு தன்னுடைய பயணத்தை வந்தியத்தேவன் தொடர ஆரம்பிக்கிறான். அரிசியல் ஆற்றங்கரையோரமா போயிட்டு இருக்கான். அவனுடைய பயணம் இப்போதைக்கு கும்பகோணத்தை நோக்கி இருந்தது. அப்போ அவன் கையில வச்சிருக்கிற அந்த 2 ஓலையில ஒன்னு வந்து சுந்தர சோழருக்கு கொடுக்கணும், 800 ஓலை வந்து ஆதித்த கரிகாலனுடைய சகோதரி குந்தவி பிராட்டிக்கிட்ட கொடுக்கணும். இந்த 2 விஷயத்துக்காக தான் குதிரையில போயிட்டு இருக்கான். ஒரு வழியா குழந்தை ஜோதிடர் வீட்டை கண்டுபிடிச்சிட்டான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறத சில பேர்கிட்ட கேட்டு ஒரு பெரிய கடவுள் அருளால அந்த கண்டத்தில இருந்து தப்பிச்சிருவாரு, அதே போல உங்க குடும்பத்தில் பல பேருக்கும் பல இடையூறுல வரும், எல்லாமே கடவுள் அருளால மீண்டு வந்துடுவீங்க அப்படின்னு ஆறுதலான ஒரு விஷயத்த ஜோதிடர் சொல்றார். இதை கேட்ட குந்தவை தன்னோட தோழியோட வெளியில வந்து தன்னுடைய ரதத்தில் ஏறி புறப்படுறான். அவ புறப்படும் போது ஏற்கனவே இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு கதவை திறந்துட்டு வந்தான் இல்லையா வந்தியத்தேவன், அவனை அப்ப பாக்குறான். யார் இவன் இவ்வளவு தூரம் வேகமா வந்து திறக்கிறானேன்னு பார்த்ததால அவன் ரதத்துல ஏறும் போது வந்தியத்தேவனை ஒரு பார்வை பார்த்துட்டு தான் ரதத்துல ஏறி போறான். வந்தியத்தேவன் எப்போதுமே இந்த பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் வீக். அவளுடைய அழக பார்த்தோன்ன வந்தியத்தேவனுக்கு கை கால் ஓடல. அவளுடைய ரதம் மறையிற வரைக்கும் எந்த விஷயத்துக்காக வந்தோம் ஜோதிடர் விட்டதுக்குன்னு மறந்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தான். ஒரு வழியா ரதம் மறைஞ்ச பிறகுதான் ஜோதிடரை பார்க்கணும்னு நினைவுக்கு வருது. திருப்பி ஜோதிடரை பார்க்க போறான். வந்தியத்தேவனை பொறுத்த வரைக்கும் குந்தவை பிராட்டிக்கு ஒரு ஓலை கொடுக்கணும் தான். ஆனா குந்தவை பிராட்டி யாருங்கிறது இதுவரைக்கும் வந்தியத்தேவனுக்கு தெரியாது. அதனால தான் ரதத்துல போறது குந்தவி பிராட்டின்னு தெரியாமையே அவளுடைய பார்வை அமையுது. குழந்தை ஜோதிடரை பார்த்து பல விஷயங்களை கேட்கிறான். எந்த விஷயத்துக்குமே குழந்தை ஜோதிடர் வந்து பிடி கொடுக்கல. சுந்தர சோழரை பத்தி கேட்கிறான், அதுக்கு சரியான பதில ஜோதிடர் சொல்லல. அப்புறம் வந்த 2 பெண்கள் யாரு ரதத்துல ஏறி போறாங்களே அவங்க யாருன்னு கூட கேட்கிறான். அதுக்கும் ஜோதிடர் பேசி மழுப்புறாரு ஒழிஞ்சு எந்த விஷயத்தையுமே அவர்கிட்ட இருந்து வாங்க முடியல. ஆனா சுந்தர சோழர் ஆபத்திலிருந்து தப்பிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவர் லேசா கோடிட்டு சொன்னதால சரின்னு அங்க இருந்து புறப்படுறான். ஜோதிடர் வீட்டுல இருந்து வெளியில வந்த குந்தவி பிராட்டியும் அவளுடைய தோழி வானதியும் சிலாற்றங்கரைக்கு வந்து அவங்க செல்ல வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க ஒரு கரை ஓரத்துல அவங்க தோழிகளோட இருக்காங்க. அந்த சூழல்ல தான் தஞ்சாவூருக்கு நோக்கி பயணமான வந்தியத்தேவன் ஏற்கனவே ஜோதிடர் வீட்டுல பார்த்த 2 பெண்கள் அந்த கரையோரத்துல இருக்கிறதையும் அங்க ஒரு முதலையை பார்த்துட்டு எல்லா பெண்களும் பயப்படுறதையும் இப்ப பாக்குறான். குதிரையில் படம் பாக்குறான். கையில் இருந்த வேலை அந்த முதலையை நோக்கி வீசுறான்.
வந்தியத்தேவன் வீசிய வேல் என்ன ஆனது? அவன் அந்த பெண்களை காப்பாற்றினானா? அடுத்து வர்ற வீடியோவில் பார்க்கலாம். வாங்க.